ஹை கைஸ் இப்போ நம்ம ஒரு நியூ டிராமா தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த டிராமா கூடவே வேற ஒரு ஆல்டர்னேட்டிவ் டிராமாவும் அப்லோட் ஆகும். அதுக்கப்புறம் டெய்லி ரெண்டு எபிசோட்ஸ் வரும், அதை மிஸ் பண்ணாம பாருங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம ஸ்டார்ட் பண்ண போற டிராமாவுடைய பேரு மெல்டிங் மீ சாஃப்ட்லி. இது 2019ல ரிலீஸ் ஆன ஒரு கொரியன் டிராமா. ஃபேண்டசி ரொமான்ஸ் சொல்லி டிராமா ஒரே காமெடியா போகும். இந்த டிராமாவுடைய ஒன் லைனர் என்னன்னா, 90s வாழ்ந்துட்டு இருக்கிற நம்ம ஹீரோ லேப்ல ஒரு ஃப்ரீசிங் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போறேன்னு சொல்லி சும்மா இருக்கிற நம்ம ஹீரோனே இழுத்து விட்டுருப்பான். நல்லா போயிட்டு இருந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல திடீர்னு ஒரு பெரிய பிரச்சனை வந்து, அதுல யார் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்களோ அவங்க எல்லாருமே 20 போயிடுறாங்க. ராமாவுடைய ஸ்டார்டிங்ல அவளை சுத்தி எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் சரி, வீட்டுல சண்டை நடந்துட்டு இருந்தாலும் சரி, எனக்கு என்ன வந்ததுன்னு சொல்லி டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்களே, இவங்க தான் நம்ம டிராமாவுடைய ஹீரோயின். பேரு குமிரன், ஒரு பெரிய ஆர்வக்குள்ளாரு. ஆனா ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் நம்ம குமிரன் ஒரு கேரிங்கான பொண்ணு. குமிரனுக்கு ஒரு தம்பி இருக்கு, அவனுக்கு மன வளர்ச்சி கொஞ்சம் கம்மி. அவன் பேரு நம்டே. லைஃப்ல அவன் எப்படியாவது சந்தோஷமா பாத்துக்கணும்னு தான் குமிரன் கஷ்டப்படுறாங்க. இந்த நம்டேக்கு பெரிய ஆசைலாம் இல்ல, ஒரே ஒரு சின்ன ஆசைதான், ஏ பாப் டீம்ல இருக்கிறவங்க கிட்ட இருந்து எப்படியாவது ஆட்டோகிராஃப் வாங்கிடணும் அப்படின்னு. நம்ம குமிரானையும் அவளுடைய பிரதரையும் பாத்துக்கிறதுக்கு அவங்களுடைய அப்பா அம்மா கூடவே தான் இருக்காங்க. என்ன இருந்தாலும் இவங்க ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலின்றதுனால லைஃப் ரொம்பவே கஷ்டம். நினைச்சிட்டாங்க. இப்போ ஒருத்தவங்களுடைய உடம்புல இருக்கிற பிரச்சனையை நம்மளால சரி பண்ண முடியல, அதுக்கான மெடிசன்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னும் லேட் ஆகும் தெரிய வந்தா, ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிற அந்த ஆளுங்களை கம்மியான டெம்பரேச்சர்ல ஃப்ரீஸ் பண்ணி இந்த மாதிரி கிரையோ ஸ்லீப்க்கு போக வச்சிருவாங்க. சரியான டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு எப்ப அவங்க அந்த சேம்பரை விட்டு வெளியே வரலாம் நினைக்கிறாங்களோ அப்ப வெளியே வரலாம். இப்படி எல்லாம் சயின்டிஸ்ட் அவர் கண்டுபிடிச்சிருக்கிற அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பத்தி சேன் கிட்ட சொன்ன உடனே, இதை யூஸ் பண்ணி நம்ம ஏன் ஒரு ரியாலிட்டி ஷோ பண்ணக்கூடாது, இது மட்டும் ஒர்க் அவுட் ஆகுதுன்ற விஷயங்களை மீடியாவை யூஸ் பண்ணி நம்ம வெளியே தெரிய வச்சா ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கிற நிறைய பேர் காப்பாத்துற மாதிரி ஆகிடுச்சு, ஒரு டிஃபரெண்டான ரியாலிட்டி ஷோ பண்ணிருக்கோம்னு சொல்லி நமக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும். இதெல்லாம் திங்க் பண்ணிக்கிட்டே நம்ம சேன் ஆபீஸ்ல இருக்கிறவனுடைய மேனேஜரை மீட் பண்ணி பேசுறான். ரியாலிட்டி ஷோஸ் பண்றன்ற பேர்ல சேன் பைத்தியம் ஆகிட்டான். மேனேஜர் அவனை திட்ட ஆரம்பிச்சிடறாரு. சேன், இவ்வளவு நாள் பண்ணிட்டு இருந்தது எல்லாமே சரியா இருந்தது, ஆனா இப்ப நீ சொல்ற இந்த ஃப்ரீசிங் எக்ஸ்பெரிமெண்ட்ல யாருடைய உயிருக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ண முடியும், இதெல்லாம் தேவையில்லாத ரிஸ்க், ஒழுங்க போய் உன்னுடைய வேலையை பாரு அப்படின்னு அட்வைஸ் பண்றாரு. ஆனா நம்ம சேன் கேக்குற மாதிரி இல்ல. சார், கொஞ்சம் நான் சொல்றதை கிளியரா கேளுங்க, எனக்கு தெரிஞ்ச அந்த சயின்டிஸ்ட் டால்பினை யூஸ் பண்ணி இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ட்ரை பண்ணி பாத்துருக்காரு. கிரையோ ஸ்லீப் சேம்பர்ல தான் அந்த டால்பினும் 2-3 நாள் இருந்திருக்கு. ப்ராசஸ் முடிஞ்சும் கூட அந்த டால்பினுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல, அது நல்லதான் இருக்கு. எப்படி இல்லாம பேசி அந்த மேனேஜர் கிட்ட ஒரு வழியா பர்மிஷனை வாங்கிடுறான். இதே ஆபீஸ்ல நம்ம சேன்கனுடைய ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருப்பா, அவனுடைய பேர் ஹாங். இந்த ஆபீஸ்க்கு அவன் இப்பதான் புதுசா ஜாயின் பண்ணிருக்கான், அதனால நம்ம அவனை ஜூனியர்னு சொல்லலாம். ஃப்ரீசிங் எக்ஸ்பெரிமெண்ட் யூஸ் பண்ணி நான் ஒரு ஷோ ஸ்டார்ட் பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு நம்ம சேன் பையனுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் யாங் கிட்டையும் ஜூனியர் கிட்டையும் சொல்றான். ரெண்டு பேருமே சேர்ந்து, சேன் உனக்கு என்ன ஆச்சு, உன்னுடைய மூளை வேலை செய்தா இல்லையா, இப்படி ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் நீ பண்ண போறதுனால யாருக்காவது பிரச்சனை வந்தா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு யாங் கேட்க, நீ ஒண்ணும் கவலைப்படாத, இந்த ஃப்ரீசிங் எக்ஸ்பெரிமெண்ட்காக முதல் ஆளா போக போறதே நான் தான், நான் ஃபர்ஸ்ட் போனதானே என்ன நம்பி நிறைய பேர் வருவாங்க இப்படி நம்ம சேன் பாட்டுக்கு கேர்லெஸ்ஸா பேசிட்டு இருக்கான். இதெல்லாம் கேக்குற யாங்க கடுப்பா இருக்கு. நான் சொல்றதை கேளு, இந்த ஐடியாவை அப்படியே குழி தோண்டி புதைச்சிரு, உன் லைஃப்ல நீ ரிஸ்க் எடுக்க போறது எனக்கு பிடிக்காது அப்படின்னு விடாம நம்ம சேனுக்கு அவங்க ரெண்டு பேருமே அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. கடைசியில வர வழி இல்லாம அந்த ஃப்ரீசிங் எக்ஸ்பெரிமெண்ட்காக ஒரு டால்பினை யூஸ் பண்ணிருப்பாங்கல்ல, அந்த வீடியோ ஃபுட்டேஜ் எடுத்து இவங்க ரெண்டு பேருக்குமே காட்டிடுறான். பாத்தீங்களா இந்த டால்பினுக்கு என்ன ஆச்சு, ஒண்ணுமே ஆகல, இதாவது 2-3 நாள் அந்த சேம்பர்ல இருந்தது, ஆனா நானும் என்னுடைய டீமும் சில ஹவர்ஸ் மட்டும் தான் அதுல இருக்க போறோம் அப்படின்னு பேசிட்டு யாங்க லேப்க்கு வர சொல்றாங்க. அவங்க முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. ஜூனியரை பார்த்து, நீ வேற போறியா இல்லையான்னு சொல்லி கேட்கும்போது, இல்ல இல்ல எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, என்னால கண்டிப்பா வர முடியாது, நான் வேற யாரையாவது ரெடி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்ல, பதிலுக்கு நம்ம சேன், அந்த எக்ஸ்பெரிமெண்ட்காக என் கூட சேர்த்து நிறைய பசங்க கலந்துப்பாங்க, ஆனா கண்டிப்பா அட்லீஸ்ட் ஒரே ஒரு பொண்ணாவது அதுல இருக்கணும், அந்த அளவுக்கு தைரியமா இருக்கிற ஒரு பொண்ணை நீ கண்டிப்பா கண்டுபிடிச்சுதான் ஆகணும். சேன் பேசுற விஷயங்கள் எல்லாம் கேட்டு முடிச்ச அப்புறம் ஜூனியர் நிறைய விஷயங்களை யோசிச்சு பாக்குறான். இவன் சொன்ன மாதிரி அப்படி யார் இருப்பா, அவங்களுடைய லைஃப் பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம பணத்துக்காக யாரும் இவ்வளவு பெரிய ரிஸ்க் எல்லாம் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு திங்க் பண்ணும்போது தான் நம்ம ஹீரோயின் குமிரானுடைய ஃபேஸ் உனக்கு மைண்டுக்கு வருது. உடனே நேரப்போய் அவங்களை மீட் பண்ணி பேசுறான். இவன் பேசுறதெல்லாம் கேட்கிற குமிரானே ஷாக் ஆகிடுறாங்க.
ஃப்ரீசிங் எக்ஸ்பெரிமெண்ட் அதெல்லாம் என்னால முடியாது. ஏதாவது பிரச்சனை ஆகிடுச்சுன்னா என்னுடைய ஃபேமிலி அப்புறம் என்னுடைய பிரதர் நம்முடைய யார் பாத்துக்கிறது? உமிரன், இந்த எக்ஸ்பெரிமெண்ட்ல மட்டும் கலந்துக்கோ, உனக்கு நான் $5 million வாங்கி தரேன். என்ன சொல்ற, நீ எக்ஸ்பெரிமெண்ட்ல கலந்துக்க போறியா இல்லையா? என்ன சொன்னாலும் சரி, கண்டிப்பா நான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வரப்போறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு குமிரன் அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. மறுபடியும் நம்ம ஜூனியர் போய் சேனை மீட் பண்ணி குமிரன் கண்டிப்பா வரமாட்டேன்னு சொல்லிட்டான். $5 million கூட தரேன்னு சொன்ன, ஆனா முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டான். இப்படி எல்லாம் ஜூனியர் மூலியமா இன்ஃபர்மேஷன் கிடைச்ச அப்புறம் நம்ம சேனை யோசிச்சுட்டு இருக்கான். இந்த ஃப்ரீசிங் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு நிறைய பசங்க வாலண்டியரா வரேன்னு சொல்லிட்டாங்க. இப்ப அந்த ஒரே ஒரு பொண்ணுக்காக நான் எங்கதான் போறது அப்படின்னு டீப்பா திங்க் பண்ணிட்டு இருக்கான். இப்ப அப்படியே கட் பண்ண நைட் டைம், நம்ம குமிரனுக்கு ரெண்டு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்க கூட ஒன்னா சேர்ந்து ஃபார்ச்சூன் டெல்லரை மீட் பண்றதுக்காக போயிருக்காங்க. அந்த லேடியும் நம்ம குமிரனுடைய ஃபியூச்சர் லைஃப் எப்படி இருக்க போகுதுன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கே குழம்பி போயிடுறாங்க. உன்னுடைய முகத்தை பார்த்து என்னால ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்ல முடியும், உனக்கு லவ் செட் ஆக போகுது. ஆனா 20 வருஷத்துக்கு அப்புறம் இந்த 20 வருஷமும் நீ ஃப்ரீஸ் ஆகுற மாதிரி ஃபீல் பண்ணுவேன். இப்படி ஃபார்ச்சூன் டெல்லர் சொல்ற விஷயங்களை சீரியஸா கேட்காம இருக்கிற நம்ம குமிரன், அப்ப எனக்கு 40 வயசுக்கு மேலதான் லவ் செட் ஆக போகுதா? ஒரு சந்தோஷமும் இல்லாம இருக்கிற இந்த 20 வருஷம் லைஃப் நான் எப்படி ஓட்ட போறேன்? இப்ப வரைக்கும் ஒரு வேலை செட் ஆகல, நல்ல காலேஜுக்கு போகல, இந்த 20 வருஷத்துக்கு எனக்கு லவ்வர்னு கூட ஒருத்தவங்க இருக்க போறது இல்ல அப்படின்னு அங்க இருக்கிற டேபிள்ல கவுந்து படுத்து எழுதிட்டு இருக்காங்க. ஃப்ரீசிங் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு யாருமே சிக்க மாட்டாங்கன்னு சொல்லி கடுப்புல உட்கார்ந்து இருக்கிற நம்ம சேனுக்கு ஒரு கால் வருது. பண்றதனுடைய கேர்ள் ஃபிரண்ட் யாங் தான், இரு முனல ஆபீஸ்ல தான் இருக்க, வீட்டுக்கும் சரியா போறது இல்ல, இன்னைக்கு ஈவினிங் உன்னால முடிஞ்ச தியேட்டருக்கு வான்னு சொல்ல இவனு கிளம்பி போயிடுறான். இப்ப நம்ம சேனுடைய கேர்ள் ஃபிரண்ட் கூட இருக்கிற அதே தியேட்டருக்கு தான் நம்ம ஹீரோன் குமிரன் வந்திருக்காங்க. குமிரனுக்கும் ஒரு பாய் ஃபிரண்ட் இருக்கும், இப்ப அவங்க ரெண்டு பேருமே ஜோடியா இந்த தியேட்டருக்கு தான் வந்திருக்காங்க. படமும் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம சேன பிற குமிரான், இவங்க ரெண்டு பேரை தவிர இந்த படம் வேற யாருக்குமே பிடிக்கல. ஒரு வழியா படத்தை பார்த்து முடிச்சுட்டு எல்லாருமே அவங்களுடைய வீட்டுக்கு போயிடுறாங்க. குமிரான அவங்களுடைய வீட்டுல டிராப் பண்ணிட்டு வெளியே அவங்கள சுத்தி யாருமே இல்லனா அப்படியே ஒரு கிஸ் பண்ணிட்டு போகலான்னு பாக்குறாங்க. அவங்களுடைய பாய் ஃபிரண்ட், இவன் பேர் ஷின், இவன் கிஸ் பண்ணலாம் கிட்ட போகும்போது கரெக்டா ஒரு சின்ன பையனை பார்த்து பயந்துடுறான். அவன் டீசென்டா நின்னு சாக்கு பார் தான் சாப்பிட்டு இருக்கான். ஆனா தேவையில்லாம ஷின் தான் அவனை பார்த்து பயந்து போயிட்டான். நீ ஒன்னும் பயப்படாத, இவனுடைய தம்பி நம்முடைய தான் அப்படின்னு சொல்ல, சரி இப்ப நான் கிளம்புறேன்னு சொல்லி ஷின் குமிரானுக்கு ஒரு டாட்டா காட்டிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். இப்ப இதே மாதிரி தான் நம்ம சேனனுடைய கேர்ள் ஃபிரண்ட் யாங்க வீட்டுல டிராப் பண்றதுக்காக போயிருக்கான். இவங்க ரெண்டு பேருமே எப்ப லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்கன்னா, ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேருமே நிறைய இடங்களை மீட் பண்ணிருப்பாங்க. இந்த யாங்கும் மீடியால ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பொண்ணு தான். இப்படி ரெண்டு பேருமே லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணி இப்ப வரைக்கும் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க. யாங்குடைய வீட்டுல உங்களை சேஃபா விட்டுட்டு அங்கிருந்து போறதுக்கு முன்னாடி சேன உங்களை கிஸ் பண்ணிட்டு போறோம். இப்ப அப்படியே கட் பண்ணா கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒரு பெரிய போட் ஹவுஸ்க்கு நம்ம சேனுடைய டீம்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற எல்லாருமே வந்திருக்காங்க. சிம்பிளா வேற ஏதாவது ரியாலிட்டி ஷோஸ் நடத்தலாம் அப்படின்னு. அப்ப அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட கேமரால போட்டோ எடுத்துட்டு இருக்கிற நம்ம குமிரன் தூரத்துல ரெண்டு லவர்ஸ் கிஸ் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி பாக்குறாங்க. இன்னும் ஜூம் பண்ணி பார்த்த அப்புறம் தான் குமிரன்கே தெரியுது, அந்த பொண்ணை கிஸ் பண்ணிட்டு இருக்கிறது எங்களுடைய பாய் ஃபிரெண்ட் ஷின் தான் அப்படின்னு. வர்ற கோவத்துக்கு கையில வச்சிருக்கிற கேமராவை தூக்கி போட்டுட்டு எதிர்ல நடந்து போயிட்டு இருக்கிறது நம்ம சேன் தான் தெரியாம அவனே அடிச்சு தள்ளிட்டு போறாங்க. நேரா போய் ஸ்பெடல் பண்ற மாதிரி ஒரு போட்டை கடன் வாங்கிட்டு அந்த சின்ன ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடி துரத்திட்டே போயிட்டு இருக்காங்க. என்ன லவ் பண்றேன்னு சொல்லிட்டு எப்படி நீ வேற ஒரு பொண்ணை கிஸ் பண்ணலாம், இப்ப நீ மட்டும் என்னுடைய கையில கிடைச்சா அவ்வளவுதான் அப்படின்னு கத்திட்டு அவனை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருக்காங்க. அவனு வேகமா பெடல் பண்ணி போயிட்டே இருக்கான். ஒரு கட்டத்துல அவன் கரெக்டா மாட்டும் போது நம்ம குமிரன் அவனுடைய போட்ல இருந்து ஜம்ப் பண்ணி ஷின்னுக்கு ஒரே கிக்கு. ஆள் அங்கேயே மயங்கி போயிடறான். தூரத்துல இருந்து இதெல்லாம் பாக்குற நம்ம சேன் குமிரன் இந்த அளவுக்கு கோவப்படுறத பாத்துட்டு இந்த பொண்ணு தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்க்கு சரியா இருப்பா, ஏன்னா அந்த எக்ஸ்பெரிமெண்ட் எப்படியாவது பண்ணி ஆகணும்னு சொல்லி நானும் என்னுடைய மனசுல இருந்து தான் திங்க் பண்றேன். குமிரன் அவனுடைய மனசுல இருக்கிற கோவத்தை தான் இப்படி ஃபயர் மாதிரி வெளியே காட்டுறான். இப்படின்னு சம்பந்தமே இல்லாத ஒரு லாஜிக் அவனுடைய ஜூனியர் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். இப்ப இங்க நடந்த அந்த பிரச்சனை ஒரு கிக்கோட முடியும்னு பார்த்தா நேரம் போலீஸ் ஸ்டேஷனுக்கே போயிருக்காங்க. அங்க இருக்கிற போலீஸ் உங்களுக்கு என்ன பிரச்சனை, வந்ததுல இருந்து மூணு பேருமே பேசாம அமைதியா இருக்கீங்க, அப்புறம் எப்படி எங்களுக்கு தெரியும் அப்படின்னு கேட்க ஷின் கிட்ட குமிரன் சொல்றாங்க, என்ன பண்ணியோ அது உன் வாயால நீயே சொல்லிடு. சரி, நானும் போலீஸ் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறான். சரி, இந்த பொண்ணு பேரு குமிரன், அவளை ஏமாத்திட்டேன், நாங்க ரெண்டு பேருமே லவ் பண்ணிட்டு இருக்கும் போது நான் வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டேன், நான் பண்ணது தப்புதான், நான் இனிமே குமிரன் கூடவே ஒன்னா இருக்கலாம் முடிவு பண்ணிருக்கேன்னு சொல்ல அவன் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற அந்த பொண்ணு கத்த ஆரம்பிச்சிடறான். அப்ப என்னுடைய நிலைமை, இந்த ஷின்னு திரும்பி பார்த்துட்டு ஆமா நான் ஒன்னு மறந்துட்டேன், இப்ப நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கோம், குமிரனுடைய பிரச்சனையை நம்ம சீக்கிரமா முடிச்சிட்டு நம்ம ரெண்டு பேரும் பழைய மாதிரி மறுபடியும் ஒன்னா இருக்கலாம், இதெல்லாம் சீக்கிரட்டா நினைச்சு சத்தமா சொல்லிட்டு இருக்கான். வர்ற கோவத்துக்கு நம்ம குமிரன் அவன் கண்ணத்திலே பலாருன்னு வச்சுட்டு அங்கிருந்து வெளியே போயிடுறாங்க. இவங்க மூணு பேருமே டிராப் பண்றதுக்காக நம்ம சேன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருப்பான். இப்படி எல்லாம் குமிரன் ஃபீல் பண்ணி புலம்பிட்டு இருக்கிறதெல்லாம் பாக்குற நம்ம சேன் அவங்க பண்ற ஒவ்வொரு விஷயங்களையும் பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். இப்ப ரெண்டு மூணு நாளுக்கு அப்புறம் நம்ம குமிரன் தனியா நடந்து போயிட்டு இருக்கிறத பாக்குற சேன் அவங்க கிட்ட போய் பேச ஆரம்பிக்கிறான். சரி, நீ இவ்வளவு ரிஸ்க் எடுத்து என் பார்ட் டைம் பாக்குற ஒர்க்குக்காக இவ்வளவு கஷ்டப்படுற, லைஃப்ல நீ என்ன ஆகணும்னு ஆசைப்படுற அப்படின்னு அவன் கேட்டு முடிக்கிற அடுத்த செகண்டே, நிறைய பணம் சம்பாதிக்கணும், என்ன ரிஸ்க் எடுத்தாலும் பரவாயில்ல, அதை சம்பாதிச்சே ஆகணும், இதுதான் இப்போதைக்கு என்னுடைய கோல் அப்படின்னு குமிரன் சொல்றத கேக்குற நம்ம சேன், உனக்கு நிறைய பணம் வேணும், நான் என்னுடைய ஃப்ரீசிங் எக்ஸ்பெரிமெண்ட்ல வந்து கலந்துக்கலாம்ல, நீ வரன் மட்டும் சொல்லு, நான் உனக்கு $5 million ரெடி பண்ணி தரேன், நீ பாக்க போற அந்த ஒர்க்கான சேலரியா? ஆமா, எனக்கு ஒரு டவுட், எதுக்காக நீ இவ்வளவு பணத்தை சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறன்னு கேட்க குமிரன் முன்னாடி நடந்த விஷயங்களை யோசிச்சு பாக்குறாங்க. ஒரு நாள் ஸ்கூல் முடிஞ்ச கரெக்டான டைமுக்கு வீட்டுக்கு வந்திருக்க வேண்டிய அவங்களுடைய தம்பி நம்டே ரொம்ப நேரம் அங்கேயும் வீட்டுக்கு வந்திருக்க மாட்டான். நம்ம குமிரனும் வேற ஸ்கூலுக்கே போயிருப்பாங்க, நிறைய இடங்களை தேடி பார்த்திருப்பாங்க, கண்டுபிடிக்கவே முடிஞ்சிருக்காது. கடைசியில ரோட்ல இருக்கிற ஏதோ ஒரு கம்பத்துல நம்ம நம்டேவை கட்டி வச்சிருப்பாங்க. ஆக்சுவலா நம்டேவ இல்ல, அவனுடைய பேக் தான் கட்டி போட்டு வச்சிருப்பாங்க. இவன் கொஞ்சம் அப்நார்மலா இருக்கிறதுனால ரொம்ப நேரம் இங்கேயே உட்கார்ந்துட்டு இருந்திருக்கான். குமிரன் வந்து, யார் ஒண்ணு இப்படி எல்லாம் பண்ணது, உன் கூட ஒன்னா படிக்கிறவனுடைய ஃப்ரெண்ட்ஸா, இந்த பேக்ல இருந்து அவனுடைய கையை வெளியே எடுத்துட்டு இங்க இருந்து வர வேண்டியதுதானே அப்படின்னு அவனை ஹக் பண்ணி அழ ஆரம்பிச்சாங்க. நம்டேக்கு இந்த விஷயமே தெரியல. இதெல்லாம் யோசிச்சு பார்த்தப்பறம் குமிரன், என்னுடைய பிரதரை நல்லா பாத்துக்கிறதுக்கு தான் இதெல்லாம் பண்றேன், அவனுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு, அவன்
தான் நல்லா பாத்துக்கணும். இதை கேக்குற நம்ம சேன், நான் பண்ண போற ஃப்ரீசிங் எக்ஸ்பெரிமெண்ட் கூட ஃபியூச்சர்ல இருக்கிறவங்க கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக தான். இது மட்டும் ஒர்க் அவுட் ஆகுதுன்னு வெளியே இருக்கிற எல்லாருக்குமே தெரிய வந்தா ஃபியூச்சர்ல ஹெல்த் இஷ்யூஸோட இருக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இவன் பேசிட்டே இருக்கும் போது நம்ம கூமிரான் அழ ஆரம்பிச்சிடறாங்க. நம்ம சேன் ஒரு செகண்ட் பயந்துடுறான். இப்ப நான் அப்படி என்ன சொல்லிட்டேன், இப்படி எழுதிட்டு இருக்க, நீ அந்த எக்ஸ்பெரிமெண்ட்க்கு வந்ததாகணும்னு சொல்லி நான் ஒன்னும் உன கட்டாயப்படுத்தல, நான் ஒன்னும் அதுக்காக அழல அப்படின்னு சொல்லிட்டு கூமிரான் அங்க இருந்து போயிடுறாங்க. ரொம்ப நேரம் தனியா உட்காந்து இதை பத்தி யோசிச்சு பார்த்தாங்களா என்னன்னு தெரியல. ஈவினிங் போய் நம்ம சேனை மீட் பண்ணி நான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்க்கு வரேன், நீங்க சொன்ன மாதிரியே $5 million தந்துட்டீங்கன்னா போதும். கூமிரான், நீ இந்த ஷோல கலந்துக்க போறனா கண்டிப்பா என்னுடைய அப்பா அம்மா கிட்ட பர்மிஷன் வாங்கிருக்கணும். அவங்க இதுக்கு சரின்னு சொல்லுவாங்களான்னு கேட்க, கண்டிப்பா யாருடைய அப்பா அம்மாவும் இந்த அளவுக்கு ரிஸ்க் அதிகமா இருக்கிற விஷயங்களுக்கு சரின்னு சொல்ல மாட்டாங்க. அதனால நான் எப்பவுமே ஒர்க் பண்ற மாதிரி ஒரு ரியாலிட்டி ஷோன்னு சொல்றேன், எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்றாங்க. அடுத்த நாளே லேப்ல அந்த ஃப்ரீசிங் எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்டார்ட் ஆகிடுது. கிட்டத்தட்ட 6 ஸ்லீப்பிங் சேம்பர்ஸ் இருக்கு, எல்லாத்துலயுமே ஆளுங்க இருக்காங்க. இப்ப எங்களுடைய பிளான் படி இங்க ஸ்டார்ட் ஆயிருக்கிற இந்த ப்ராசஸ் சில மணி நேரங்களும் முடிஞ்சிடணும். அந்த ஜூனியரோட ஃப்ரெண்டு வந்திருக்காங்க இங்க நடந்துட்டு இருக்கிற விஷயங்களை ரெக்கார்ட் பண்றதுக்காக. இப்ப இந்த ஃப்ரீசிங் எக்ஸ்பெரிமெண்ட் ஹேண்டில் பண்றது ரெண்டு பேரு, ஒன்னு நம்ம சேனுடைய ஃப்ரெண்ட் அந்த சயின்டிஸ்ட், ரெண்டாவது அவருடைய அசிஸ்டன்ட். ரொம்ப நாளுக்கு முன்னாடி சயின்டிஸ்ட் ஒரு முக்கியமான வேலைக்காக அப்ராட் போயிருந்தாரு. அப்ப யாருனே தெரியாத ஒரு ஆள் வந்து அவருடைய ஃப்ரெண்ட சாகடிச்சிருக்காங்க. கொலை பண்ண அந்த கில்லர் யாருன்றது சயின்டிஸ்ட் இப்ப வரைக்கும் தெரியல. இப்படி ஒரு மர்டர் நடந்திருக்குன்ற விஷயத்தை கூட சயின்டிஸ்ட் பெருசா எடுத்துக்கவே இல்ல. இப்ப ஸ்லீப்பிங் சேம்பர்ல நம்ம சேன் அப்புறம் கூமிரான் இவங்க ரெண்டு பேரை தவிர வேற யார் யாரெல்லாம் இருக்கான்னு சொல்லி ஜூனியர் பாக்குறான். அதுல ஒரு வயசான ஆளை காட்டுறாங்க, அது யாருன்றது இப்ப நம்ம கிளியரா சொல்லல. சயின்டிஸ்ட் இப்ப இங்கதான் இருக்காருன்றது தெரிஞ்சுக்கிட்டு வெளியிருந்தவர் யாரும் ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்க. இது அவரும் கெஸ் பண்ணிடுறாரு. அதனால வேக வேகமா வெட்டித்தனமா இங்க ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிற ஜூனியர் அப்புறம் அவருடைய ஃப்ரெண்ட் வெளியே அனுப்பி விட்டுறாரு. இப்ப லேப்ல அவர் கூட இருக்கிற அவருடைய அசிஸ்டன்ட் கிட்ட, இங்க பாரு எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் இங்க இருந்து போயாகணும். இப்ப சேம்பர்ல இருக்கிறவங்க எப்ப வெளியே வரணும்ன்ற டைம் கூட நான் பிக்ஸ் பண்ணிட்டேன், அது வரைக்கும் அவங்களை சேஃபா பாத்துக்கோன்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் இங்க இருந்து கிளம்பிடுறாரு. அந்த கில்லர் அவனுடைய கார் எடுத்துட்டு வந்து சயின்டிஸ்ட ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறான். ஒரு கட்டத்துல அந்த கில்லர் பிளான் பண்ணி வச்சிருந்த மாதிரியே சயின்டிஸ்டுடைய காரும் அங்கேயே வெடிச்சு செதற மாதிரி காட்டுறாங்க. இங்கதான் அப்படின்னு பார்த்தா ரிசர்ச் லேப்ல ஒரு பெரிய பிரச்சனையே போயிட்டு இருக்கு. சயின்டிஸ்ட் போறதுக்கு முன்னாடி செட் பண்ணிட்டு போன அந்த டைம்ல சேம்பர்ஸ் ஓபன் ஆகவே இல்ல. இப்ப அசிஸ்டன்ட்க்கு என்ன பண்றதுனே தெரியல, அவனும் என்னென்னமோ ட்ரை பண்ணி பாக்குறான், ஒண்ணுமே வேலைக்கு ஆகல. அதனால வேக வேகமா அங்க இருக்கிற டோர்ஸ் விண்டோஸ் சொல்லி எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிடுறான். ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை ஆகிருக்குன்றது வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஜூனியருக்கும் அவனுடைய ஃப்ரெண்டுக்கும் தெரிய வந்துருது. அவங்களும் கதவை தட்டி தட்டி பாக்குறாங்க, உள்ளார இருக்கிற அசிஸ்டன்ட் அதை ஓபன் பண்ற மாதிரியே இல்ல. இப்ப நெக்ஸ்ட் டே காட்டுறாங்க, இது ஒரு பெரிய போலீஸ் கேஸ் ஆகிடுது. ஏதோ ஒரு ரியாலிட்டி ஷோக்காக சேன், கூமிரான் அப்புறம் நிறைய பேர் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இங்க ஒரு லேப் இருந்தது, ஆனா இப்ப அந்த மாதிரி எதுவுமே இல்ல அப்படின்னு அந்த இடத்தை சுத்தி போலீஸ் எல்லாம் தேடி பார்த்துட்டு இருக்காங்க. எபிசோடு இதோட முடியுது. இந்த எபிசோட் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. சோ நெக்ஸ்ட் எபிசோட்ல வந்து உங்களை மீட் பண்றேன்.